சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமியின் சார்பில் கடந்த பத்தாம் தேதியன்று சென்னை வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது அதில் என்னை பெற்ற தாயே கட்டாயப்படுத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருகிறார் என்றும் மேலும் அடையாளம் காட்டக்கூடிய நபர்கள் என்னை அடிக்கடி அழைத்துச் சென்று பாலியல் தொழில் செய்து வற்புறுத்துகிறார்கள் என்றும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவரும் தேசிய கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஒருவரும் சேர்ந்து என்னை அடிக்கடி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொடுமைப்படுத்துகிறார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் கூறியிருந்தார் இந்த புகார் தொடர்பாக கமிஷனரான மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவின் பேரில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை கமிஷனரான ஜெயலட்சுமியின் மேற்பார்வையில் வண்ணார்பேட்டை அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டரான பிரியதர்ஷினி ஆகியோர் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் பதிமூணு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட தகவல் தெரியவந்தது இதையடுத்து போக்சோ மற்றும் ஐந்து உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியின் தாயான ஷகிதா பானு மதன்குமார் செல்வி சந்தியா மகேஸ்வரி மகா வனிதா விஜயா கார்த்திக் ஆகிய எட்டு பேரை கடந்த பனிரெண்டாம் என்று கைதும் செய்தனர் இதில் கொடுமை என்னவென்றால் தாயே பெற்ற மகளை பாலியல் தொழிலில் கட்டாப கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தியதுதான் இது தெரிந்ததும் அனைத்து தரப்பினரும் அடைந்தனர் இந்த வழக்கு தொடர்பாக சிறுமியின் தாயான ஷகிதா பானு மதன்குமார் சந்தியா மகேஸ்வரி என்ற மகா வனிதா விஜயா ஆகியோரை கடந்த பதினாறாம் தேதி என்று வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார்கள் அவர்கள் அளித்த தகவலின்படி வண்ணாரப்பேட்டை எம்சி சாலையைச் சேர்ந்த தொழிலதிபரும் பாஜகவை சேர்ந்த ராஜேந்திரன் வயது நாற்பத்தி நான்கு என்பவரும் அவரின் நண்பரும் சென்னை எண்ணூர் போலீஸ் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வரும் புகழேந்தியும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து வண்ணார்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் கூறுகையில் கைதான ஷகிதா பானு உள்ளிட்ட எட்டு பேரை தவிர முத்துப்பாண்டி அன்சாரி பாஷா அனிதா மீனா கார்த்திக் முஸ்தபா ஆகியோர் மேலும் பலர் லாபம் சம்பாதிக்கும் நோக்கத்தோடு பாலியல் தரகர்களாக செயல்பட்டு சிறுமியை கொடுமைப்படுத்தியிருப்பதும் தெரியவந்தது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தியா என்பவர் அளித்த வாக்குமூலத்தின் பேரில் சிறுமியை பாலியல் ஒன் கொடுமைக்கு கொடுமைப்படுத்திய வண்ணாரப்பேட்டை எம் சி சாலையைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவரிடம் விசாரித்தோம் அவர் அளித்த தகவலின்படி இன்ஸ்பெக்டரான புகழேந்தியையும் கைது செய்திருக்கின்றோம் இந்த தகவல் தெரிந்ததும் போலீஸ் கமிஷனரான மகேஷ்குமார் அகர்வால் இன்ஸ்பெக்டரான புகழேந்தியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டிருக்கிறார் பதிமூணு வயது சிறுமியை பாலியல் உலக்கில் இன்ஸ்பெக்டர் போலேந்திக்கு தொடர்பு இருக்கும் தகவல் கமிஷனர் மகேஷ்குமார் அகவாலிடம் தெரிவித்த போது சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் அதனால் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுங்கள் என்று அவர் தரப்பில் கிரீன் சிக்னல் கிடைத்தது அதனால் தான் பாதிக்கப்பட்ட சிறுமியிடமும் தனியாக விசாரித்தோம் அப்போது அவரும் இன்ஸ்பெக்டர் குறித்த தகவலை தெரிவித்தார் மேலும் இன்ஸ்பெக்டருக்கு எதிரான ஆதாரங்களும் கிடைத்தன அதன் அடிப்படையில் தான் இன்ஸ்பெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இன்ஸ்பெக்டர் இதுவரை பணியாற்றிய இடங்களிலும் விசாரணை நடத்த உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டும் இருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு பாஜக பிரமருக்கும் இடையே உள்ள நட்பு குறித்து தகவலும் சேகரிக்கப்பட்டும் இருக்கிறது அந்த ரிப்போர்ட் குறித்து ஃபைலானது கமிஷனர் தமிழக காவல்துறைக்கும் அனுப்பப்பட்டும் இருக்கிறது விசாரணையின் போது இன்ஸ்பெக்டர் புகழேந்தி மீது நடவடிக்கை எடுத்தால் காவல்துறைக்கு கெட்ட பேர் ஏற்படும் என வட சென்னையில் இருக்கும் காவல்துறை உயரதிகார கூறினார் ஆனால் ஆதாரங்களுடன் குற்றங்கள் உறுதியாகி இருப்பதால் நடவடிக்கை எடுங்கள் என்று டிஜிபி அலுவலகத்திலிருந்து தகவலும் வந்திருக்கிறது அதன் பிறகுதான் இன்ஸ்பெக்டரான புகழேந்தியை கைது செய்ய கைது செய்தோம் என்றனர் இன்ஸ்பெக்டர் கைதான விவகாரம் சென்னை போலீஸ் கமிஷன் அலுவலகம் செய்திக்குறிப்பிலும் தெளிவாக இருக்கிறது வேலையே பயிரை போ மேய்ந்தது போல சென்னையில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டரான புகழேண்டி சிறுமியை பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட சம்பவமானது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது